ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்க நம்புகிறேன் நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்க குழந்தை வந்து தலைகீழே திரும்பிடுது ஆனால் தலைகீழே திரும்பிருச்சான்றதை வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல ஸோ உங்கள் குழந்தை வந்து தலைகீழ திரும்பியிருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் உங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி கிளைமேட் வந்து ரொம்ப சேஞ்சாக இருக்குது திடீர்னு தூரம் போடுது திடீர்னு வெயில் காயுது ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருங்க எங்கே பார்த்தாலும் ஈ இருக்கும் கொசு இருக்கும் சின்ன 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 பூச்சிகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்களை வந்து தீண்டி அந்த மலேரியா டெங்கு ஃபீவர் இதெல்லாம் வராமல் ரொம்ப சேஃபாக இருங்க நிறைய ஹாட் வாட்டர்லாம் குடிங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து உங்கள் பாப்பா வந்து தலை திரும்பிட்டாங்க இப்போ வந்து குழந்தை வந்து நார்மலாக எந்த வாரத்தில் தெரியும் தலை திரும்பும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வந்து குழந்தை தலை திரும்பும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து முப்பத்தி வாரங்களுக்கு பிறகு குழந்தை வந்து தலை திரும்பும் சரிங்களா இப்போ ஒரு வேலை நீங்கள் ஒன்பதாவது மாதத்தில் இருக்கீங்க குழந்தை இன்னும் தலை திரும்பி இருக்கும் ஒரு வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சரிங்களா அது நீங்கள் எப்படி அவுட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து இப்ப நார்மலா இருந்துட்டே இருப்பீங்க திடீர்னு ஒன்பதாவது மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா வந்து குழந்தை வந்து தலைகள் திரும்பிட்டாங்கிறதுல ஒரு முக்கியமான அறிகுறியை எடுத்துக்கலாங்க ஏன் அப்படின்னா வந்து பாப்பா வந்து தலைகீழே திரும்பிட்டாங்க நார்மலான பொசிஷன்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாப்பா வந்து அப் நார்மல் அதாவது தலைகீழே இருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னொரு மூச்சு திணல் வந்து அதிகளவு ஏற்படுங்க ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப அந்த ஒரு பாப்பா தலைகீழே திரும்பிட்டாங்க அப்படின்னா வந்து அதிக அளவு யூரின் வந்து வந்துட்டே இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து பாப்பா வந்து பிறப்புறுப்பை வந்து நல்லா புஷ் பண்றப்போ சூரியன் அந்த யூரின் வரா மாதிரி ஒரு வரும் ஆனா வந்து யூரின் வந்து போய் உட்காந்து வந்து யூரின் வரவே வராது ஸோ அது ஃபீலிங்லாம் இருக்கும் சரிங்களா யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து வந்து திடீர்னு இருந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தை வந்து தலைகீழே திரும்பிட்டாங்க அடுத்து வந்து யூரின் வந்து எப்படி போவீங்கன்றது கிளியராக சொல்றான் இப்போ வந்து திடீர்னு இப்போ ஒரு குழாவை நம்ம திருப்பி விடணும்னு வச்சுக்கோங்க சர்றன்னு தண்ணி வருவோம் அது மாதிரி வந்து டக்குன்னு குழா ஹாப் யூரின் ஸ்டாப் ஆயிடும் அது மாதிரி வந்து யூரியன் உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணுது நம்ம நார்மலா போறப்போ சொட்டு சுட்டா சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமா சொட்ட வந்து பாத்ரூம் வந்து நம்ம நார்மலாக ஒரு தான் வெளியே போவோம் இல்லீங்களா நீங்க பிரெக்னென்டா இருக்கிறப்போ குழந்தை தலைகேடு திரும்பிடுச்சு அப்படின்னு வந்து சர்க்குன்னு வந்து ஒரு குழவு டேப் மூணு அப்போ தண்ணி க்ளோஸ் ஆகிற மாதிரி டக்குன்னு வந்து பாதியிலே வந்து யூரின் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்புறம் யூரின் வந்து வரவே வராது அது மாதிரி ஃபீலிங்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தை வந்து தலைகீழே திரும்பிட்டாங்க அப்படின்றதுன்னு ஒரு அறிகுறி எடுத்துக்கலாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து அவருடைய கை கால்கள்லாம் மேல உங்களை முகத்தை பார்த்தா மாதிரி இருக்கும் அவங்களுடைய தலை வந்து உங்களை பார்த்த பார்த்தா இருக்கும் குழந்தை வந்து தலைகிழ திரும்புறதுன்றதுக்கான ஒரு அறிகுறி சரி தலைகிழ திரும்புற குழந்தை வந்து எப்ப திரும்புவாங்க சரி எனக்கு முப்பத்தெட்டு வாரங்கள் ஆயிருச்சு எனக்கு இன்னும் கூட பாப்பா தலைகழி திரும்பலங்க சோ எனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு பாப்பா வந்து டெலிவரி பெயின் அந்த டெலிவரி பெயின் வருது இல்லைங்களா அந்த டெலிவரி பெயின் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட அந்த பாப்பா வந்து தலைகழி திரும்பிடுவாங்க சோ தலைகழி திரும்புறதுக்கும் ஆப்ரேஷனுக்கும் எந்த சம்பந்தம் எல்லாம் ரொம்ப இருங்க சரிங்களா சரி குழந்தை வந்து தலைகழு திரும்பிடுச்சு அப்படின்னா வந்து இடுப்புல வந்து அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் சரிங்க குழந்தைய மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக குழந்தை வந்து தலை திரும்பிட்டாங்களா இல்லையன்றது எப்படி அப்படின்னா வந்து குழந்தையோட இது முன்னாடி குழந்தை டப்பால் டப்பால் வந்து அந்த ரவுண்டான மண் இப்போ குழந்தையோட தலை இடிச்சாலும் கை கால்கள் இடித்தாலும் நம்மளுக்கு கிளியராக தெரியும் அம்மா வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து என் குழந்தை தலை இடிக்குதா கை கால் இடிக்குதா கால் முட்டி இடிக்குதா கை முட்டி இடிக்கிறான்றதை நான் ஈஸியாக ஃபைன் அவுட் பண்ணிடுவேன் என் பாப்பாவை தலை வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்கன்னா ஃபிஃப்த் மந்த்த் ஸ்கேனில் பார்த்தேன் ஸோ அவங்க வந்து டப்பால் 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 எப்போ தலை இடிச்சுட்டே இருப்பாங்க தலையை அந்த லெஃப்ட் சைடு எடுப்பாங்க ரைட் சைடு எடுப்பாங்க எல்லா சைடு எடுப்பாங்க ஆனால் எனக்கு முப்பத்தி எட்டு வாரம் முடிஞ்சிச்சு குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்கன்றது வந்து எப்போ ஃபைண்ட் பண்ணுனா குழந்தையோட தலை வந்து எனக்கு எங்கேயுமே கிக்காவல குழந்தையோட தலை கிக் ஆகாம ஒரு சின்ன கைகோ கையோ காலோ அதை கூசுற மாதிரி மட்டும் எனக்கு மூமெண்ட் வந்து தெரிஞ்சு ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்த தலை வந்து கிக் பண்ணுறது தெரியாமல் கை காலெலாம் கூசுற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா வந்து குழந்தை வந்து தலைகள் திரும்பிட்டாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி அது மட்டும் இல்லை பாப்பாவோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு பாப்பா வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க ஜஸ்ட்டு எப்போயோ ஒரு டைம் தான் வந்து மூமெண்ட் பண்ணுறாங்க ரொம்பலாம் அதிகமாக மூமெண்ட் பண்ணல நைன்த் மந்த்துக்கு அப்புறம் அப்படின்னா வந்து குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்கன்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறிங்க ஸோ உங்களுக்கு ஒரு வேளை குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து ரொம்ப கம்மியாயிடுவாங்க அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் தலைகளே இருந்தீங்க உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அவங்களாலும் கண்டிப்பா தலைகளில் இருந்தால் உண்மை பண்ண முடியாது நம்ம இடுப்பு எழும்பு இருக்கலாம் அதுல வந்து குழந்தை வந்து பிற போய் அந்த தலை வந்து மாட்டிக்கும் அந்த அந்த தலை வந்து ஃபிக்ஸ் ஆனால் மட்டும்தான் குழந்தை வந்து வெளியே வரதுக்கு ரெடியா இருப்பாங்க சோ அந்த மாதிரி பொசிஷன்ல குழந்தை இருக்கிறப்போ குழந்தை மூவ்மெண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாகிடும் சரிங்களா ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து தலை வந்து திரும்பல சரிங்களா உங்களுக்கு தலை திரும்பல அப்படின்னா வந்து என்னென்ன வேலை செய்யணுன்றது சொல்றாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா வாக்கிங் போகணும் நல்லா வாக்கிங் போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வாக்கிங் போனா கண்டிப்பா வந்து குழந்தை தலை திரும்புவாங்க நடக்க நடக்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு கால் எடுத்து எடுத்து வைக்க இடுப்பில் லூஸ் ஆகி குழந்தை வந்து தலை கேட்டு தீடுவாங்க ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப கூலா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டு எதையும் நினச்சி ஐயோ குழந்தை அழகிற திரும்ப திரும்ப திரும்பன்னு சொல்லிட்டு அதையும் நினச்சிட்டு ரொம்ப டயர்ட் ஆகக்கூடாது சரிங்களா கூட இருக்கணும் சாங் கேட்கணும் பாப்பா கிட்ட பேசணும் பாப்பா கிட்டே சொல்லணும் இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு தலைகிற திரும்புங்கன்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடுவாங்க அடுத்து வந்து கஷாயங்கள்லாம் கரெக்டாக ப்ராப்பராக குடிக்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் சிட்டிங்கு ஸ்டாண்டர்ட் வந்து அதை உட்காந்து எழுதுக்கிற விஷயங்களை ப்ராப்பராக பண்ணணும் குழந்தை தலைகிற திரும்ப முக்கியமான விஷயங்க ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பேண்ட்டோ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டோ எதாக இருந்தாலும் ஒரு அரை பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் முக்கி முக்கி ஒரு டென் டைம்ஸ் வந்து முக்கி முக்கி எடுத்து எடுங்க முக்கிய முக்கிய எடுத்து போடுங்க டெய்லி ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஒரு ஃபோர் டேஸ் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா வந்து யாருக்கெல்லாம் இன்னும் கூட குழந்தை வந்து திரும்ப இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா குழந்தை தலைகள் திரும்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா டாக்டர் வந்து எனக்கு சொன்ன விஷயங்கள் அடுத்து வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதான் அதாவது பட்டர்ஃப்ளை எக்ஸைஸ் நேரில் அழிச்சு பாத்தீங்கன்னா கிளியரா அவங்க சொல்லிடுவாங்க பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நார்மலா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக் குழந்தைங்க தலை வந்து திரும்பிடுவாங்க சரிங்களா குழந்தை தலை திரும்பலாம் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் சொன்னேன் இதை தவிர்த்து இன்னொரு அறிகுறி என்ன அப்படின்னா வந்து குழந்தை வந்து உங்கள் பிறப்புறுப்பு நோக்கி புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு திரும்புகிறாங்க திரும்பிட்டாங்க அப்படின்னா வந்து உங்க பிறப்புறுப்பில் வந்து ஒரு சளி போன்ற திரவம் வந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்கும் இப்ப எப்படி வரும் வந்து கொஞ்சம் வந்து பிளட் ரத்தம் மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் இளஞ்சிவப்பு கலர்ல ரொம்ப கெட்டியா தயிர் மாதிரி இது மாதிரிலாம் லீக் ஆக ஆரம்பிக்கும் அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து டெலிவரி டேட் வந்து ரொம்ப கிட்ட நெருங்கிருச்சு சீக்கிரமாக டெலிவரி ஆக போது குழந்தை தலைகெடு திரும்பிட்டாங்கன்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறிகள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல கிளியராக சொல்லிட்டேன் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட்டு ஒரு லைக் இப்போ ரீசென்டா நிறைய கமெண்ட்டில் ரிப்ளை பண்ண முடியல ஒரு முக்கியமான ஒரு காரணம்